ஹாய், ஆர்கிடெக்ட்ஸோட சேலரி என்ன என்ன 10,000-12,000 இருக்கும். ஒரு ஃப்ரெஷராக போனோம் அப்படின்னா இதான் நம்மளோட சேலரி. இது வந்து நிறைய வீடியோவில் பேசியிருக்கோமே அப்படின்னா, ஸோ அந்த டேர்ம்ஸை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. இந்த வீடியோவில் ரியாலிட்டி பற்றி பேச போகிறோம். ஸோ ஒரு சேலரி அப்படின்ற விஷயத்த, ஆர்கிடெக்ட்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அவங்களுக்கு ஃப்ரெஷராக இருக்கும்போது எப்படி நல்ல ஒரு பேக்கேஜில் அவங்களால ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரியாலிட்டியான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நடைமுறையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா இப்போ ஒரு ஆர்கிடெக்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்கிடெக்சர் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஆர்கிடெக்ட் படிச்சு முடிச்ச ஆர்கிடெக்ட் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, நீ லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவ்வளோவா உன்னால் அந்த அமௌண்ட் எடுக்க முடியாது, ஒரு ஃப்ரெஷர்னா 10-15,000 தான் தருவாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது, ஒரு ப்ராப்பரான புரிதல் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் மாறும்போது அந்த கோர்ஸை பற்றின டிமோட்டிவேஷன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த சேலரி பேக்கேஜ் அப்படின்றது வந்து எப்படி நம்ம ஹையர் பண்ணுறீங்க, லோ லெவலில் இருக்கீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து இன்னும் ஹை பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அது போக ஒரு ஃப்ரெஷராக நம்ம எப்படி நல்ல பேக்கேஜோட ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சொல்கிறேன், இந்தியா தமிழ்நாட்டிலேயே எப்படி நம்மளால் வந்து ஒரு ஹையர் சேலரியோட ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்மில் பிளேஸ் ஆகலாம் அப்படின்றது தான். இது எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இந்தியாவாக இருக்கட்டும், அதர் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், அதர் ஸ்டேட்டாக இருக்கட்டும். ஸோ எங்கனாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அது என்ன விஷயம், என்ன ரியாலிட்டி அப்படின்றது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அந்த க்வெஸ்சன்லேயே வருவோம். அதாவது நீ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற, ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி உன்னால் வந்து ப்ராப்பராக சம்பாதிச்சிட முடியாது, அவ்வளோ அதாவது ரிட்டர்ன் எடுத்துட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆர்கிடெக்ட்ஸ் டு ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஷேர் ஆச்சு அப்படின்றது. பட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை யாருக்குன்னா, ஆர்கிடெக்ட்ஸ் அந்த சொன்ன ஆர்கிடெக்டுக்கு. அதாவது நான் வந்து யாரையும் தப்பாக பேசலை, இந்த விஷயம் வந்து புரிஞ்சுக்கோங்க, யாரையும் மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட்டு ஒரு ஃபீல்டை முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு அந்த ஃபீல்டை பற்றின புரிதல் இல்லாமல் இருக்குது அப்படின்றத வந்து எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஒருவேளை அவங்க ப்ராப்பராக படிக்காமல் இருந்திருக்கலாம், ஸோ அதனால் இப்படி அவங்க வந்து புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கலாம். பட் அதை வந்து நான் கோபத்துலேயோ இல்லை வந்து அவங்கள வந்து தப்பான ஒரு பாயிண்ட்டில் நான் வந்து அவங்கள புஷ் பண்ணல. சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்றத இதான், இதை வச்சு எப்படி நான் புரிதல் இல்லைன்றதை நான் சொல்கிறேன்னு கேளுங்க. ஸோ ஒரு கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற அப்படின்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக ஒரு காலேஜில் நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்கிடெக்சர் கோர்ஸ் நார்மல் கோர்ஸ் மாதிரியான ஃபீஸ்லேயும் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய +2 மார்க் அண்ட் நாட்டா மார்க். ஸோ அந்த இடத்துல அவங்களோட நாலேஜ், அவங்க நாலேஜை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ நம்மளோட நாலேஜ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த இடத்துல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா இந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வந்து லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்களே, ஈவன் வந்து நிறைய பேர் வந்து ஸ்காலர்ஷிப் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்லலாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நாலேஜ்ன்ற ஒரு விஷயம் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது, ஓகேவா? ஸோ படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம சேலரியை டிசைட் பண்ணுறது அந்த நாலேஜ் மட்டும்தான், நாலேஜ் அண்டு ஸ்கில்ஸ். உங்களுக்கு நாலேஜும் ஸ்கில்ஸும் இருந்துச்சுன்னா சேலரி ஹை ஆகும், நாலேஜ் ஸ்கில்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதை பொறுத்து உங்கள் சேலரி வந்து ஃபிக்ஸ் ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு வந்து படித்து முடித்ததுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் ஃபார்ம் போகிறீங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷருக்கு இருக்கிற மைண்ட் செட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஆர்கிடெக்சரில் ப்ராக்டிக்கல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தியரிட்டிக்கல் வந்து நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், காலேஜில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது, ஏன் அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்டுக்கு எப்படி வருமானம் வருது, அவங்க ஒரு பில்டிங்கை ஃபிசிக்கலாக கட்டும்போது அதை வச்சு தான் அவங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் வருது. அதாவது இது வந்து ரொம்ப பேசிக் தான் நான் சொல்கிறேன், பட் என்னென்னா ஒரு பில்டிங்க்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க, அந்த பிளான் ப்ராப்பராக இருக்கணும், சும்மா நம்ம வந்து இது பண்ணிட முடியாது, அது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அது மூலிமா அந்த ஆர்கிடெக்டுக்கு இன்கம் வரும், அது மூலிமா தான் அந்த ஆர்கிடெக்ட் கீழே ஒர்க் பண்ணுற ஆர்கிடெக்ட்ஸ்க்கு சேலரி பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மணி ரொட்டேட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அப்படி ப்ளே பண்ணும்போது அவங்க ஹையர் பண்ணுறவங்க எந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு கீழே ஒருத்தங்களை ஹையர் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு கம்பெனியோ சம்திங் ஏதோ ஒன்று ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒருத்தவங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்கள வந்து ஹையர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு அவனுக்கு அந்த இடத்துல வந்து நாலேஜ் இருக்கா, இப்போ ஒரு ஆர்கிடெக்டாக இருக்காங்க இல்லைனா ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்காங்க, ஒரு துணி கடையில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஹையர் பண்ணுற பர்சனுக்கு அந்த பிஸ்னஸ் பற்றின நாலேஜ் இருக்கா, பிஸ்னஸில் ஸ்கில்ஸ் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே வந்து செக் பண்ணி தான் அவனை வேலைக்கு எடுக்கிறதா இருக்கட்டும், அவனுக்கு கொடுக்குற சேலரியாக இருக்கட்டும், இது எல்லாமே அதை வச்சு தான் டிபெண்ட் ஆகி இருக்கோ. இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுறது ஸ்கில்ஸ்,
நாலேஜ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற விஷயத்தை விட்டுருங்க, இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் என்னன்றதை சொல்கிறேன், அதுக்கும் ஐடியா இருக்குது, ஸோ என்னன்றதை சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ், ஸோ இதை வந்து நீங்கள் காலேஜில் எப்படி அதை டெவலப் பண்ணுறீங்க அப்படின்றதான். காலேஜ் அப்போ காலேஜில் வந்து சொல்லித்தரது வந்து பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜில் போதுமானதை தாண்டி சொல்லித்தராங்க, அதை தாண்டி நம்ம எடுக்கிற எஃபோர்ட் தான் வந்து இதில் இருக்குது. ஸோ காலேஜ் வந்து ப்ளேம் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து அவங்க நமக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவாங்க, அதை தாண்டி நம்ம எடுத்துக்கிறது. ஏன்னா யார் அடல்ட்ஸ், இன்னும் நம்ம வந்து கிட்ஸ் கிடையாது. நமக்கு ஸ்கூலில் வந்து ஃபோன் ஸ்பீட் பண்ண மாதிரி காலேஜில் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து அவங்க நம்மளை ஒரு அடல்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, லைக் ஜெனியூனாக நம்மக்கிட்ட நடந்துப்பாங்க. ஸோ அந்த அடிக்கிறது, ஏன்னா ஸ்கூலில் வந்து அடிப்பாங்க, இல்லை திட்டுவாங்க, இந்த பனிஷ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காலேஜில் அடிக்க மாட்டாங்க, பனிஷ் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெச்சூர்டான விஷயத்த நம்ம ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து உண்மையான விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருவாங்க, நம்ம தான் அதை வந்து எடுத்துக்கணும், நம்ம தான் அதில் வந்து டெவலப் ஆகிக்கணும். ஸோ எப்படி டெவலப் ஆகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நாலேஜ் நல்லா கெயின் ஆகும். ஆர்கிடெக்சரில் வந்து நீங்கள் தியரிட்டிக்கலாக நல்லா காலேஜில் கெயின் பண்ணிக்கலாம், ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து அந்த இடத்துல தான் நீங்கள் கெயின் பண்ண முடியும். நீங்கள் தான் போய் முன்னாடி எல்லாத்தையுமே வந்து கேட்கணும். இப்போ இன்டர்னாக போகிறீங்க அப்படின்னா, அவங்க 1000 ப்ரெஷரில் இருப்பாங்க. ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்மில் வந்து நிறையா ப்ரெஷர்ஸ் போயிட்டுருக்கும், நிறையா டெட்லைன்ஸ் இருக்கும். ஸோ அதை நோக்கி அவங்க ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களை கூப்பிட்டு இதை பாருன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் போய் இனிஷியேட் எடுத்து பண்ணணும். நீங்கள் தான் வந்து இன்டர்னாக இருக்கும்போதே இந்த விஷயத்த எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணும். எப்படி ரன் ஆகுது மெயினாக வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம் எப்படி ரன் ஆகுது, கிளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தான் இனிஷியேட் எடுத்து லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ யூ ஷுட் இனிஷியேட் எவ்ரி திங். ஸோ நீங்கள் எடுக்கிற எஃபோர்ட்டை பொறுத்து தான் உங்கள் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், உங்கள் நாலேஜாக இருக்கட்டும் டெவலப் ஆகும். சரி ஓகே, ஸ்கில்ஸ் நாலேஜ் வச்சு நான் ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ல நான் வந்து இப்போ ஓகே என்னை விட்டிங்கன்னா, இப்போ கூட நான் ஒரு வீடை ப்ராக்டிக்கலாக கட்டி முடிச்சிருவேன், ஃபிசிக்கலாக என்னால் பண்ண முடியும், பிளான் போடுறதுலேருந்து பேஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே நான் வந்து நானே கைட் பண்ணி, நான் வெண்டர்ஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நானே கைட் பண்ணி, இல்லை நானும் வெண்டர்ஸ் வச்சுருக்கேன், ஸோ வெண்டர்ஸ் வச்சு நானே இது பண்ணிவிடுவேன், இந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது. இப்போது நான் ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்மில் போய் ஜாயின் பண்ணுறேன். பண்ணும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு என்கிட்ட கேட்குற ஒரே க்வெஸ்சன், என்னதான் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ என்னென்னா, என்னதான் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு, மோஸ்ட் ஆஃப் த ஆர்கிடெக்சர் ஃபார்மில் உங்கள் ஸ்கில்ஸ் நல்லா இருந்துச்சு, இந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை ஹையர் பண்ணுறதுன்றது ஒரு விளையாட்டான ஒரு விஷயமா இருக்காது, கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். ஏன்னா அவங்களோட இடத்துல ஒருத்தங்களை ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலில் ஒரு பர்சன் கிடைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த சேலரி கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்கிடெக்சர் ஃபார்மில் நடக்கும். ஸோ அதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்கில்ஸ் நாலேஜ் இருந்தும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குற இடத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸையும் காட்டுறதுக்கு ஒரு விஷயம். அது எப்படி 5 வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது நாளை எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னா இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு வந்து 5 வருஷம், மொத்தம் 10 செமஸ்டர் இருக்குது. இந்த 10 செமஸ்டர்லேயும் ஒரு செமஸ்டருக்கும் செமஸ்டர் ஹாலிடே 10 to 15 days இருக்கும். இந்த 10 to 15 days, எவ்ரி 10 to 15 days வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்மில் போய் ஒர்க் பண்ணுங்கள். ஈவன் சாட்டர்டே சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூட போகலாம், அது உங்களோட விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ சாட்டர்டே சண்டே கூட நான் ஃப்ரீ இருக்கக்கூடாதா அப்படின்னா, சரி ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் தான் நம்மளால் வந்து ரன் பண்ண முடியும், அதாவது ஓட முடியும். அதை தாண்டி வந்து வி நீட் டு சிட் ஆர் வி நீட் டு வாக், அதாவது நடக்கணும்னு நினப்போம் இல்லைனா உட்காரணும்னு நினப்போம், அதாவது ஏஜை சொல்கிறேன். ஸோ அந்த டைமும் நீங்கள் வந்து சிச்சுவேஷன்னால் ரன் ஆனீங்க அப்படின்னா ஓடணும்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா, உங்களால் இந்த ஏஜில் நல்லா ஓட முடியும், உங்களுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஏஜில் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பேஷனையும் ஒர்க்கையும் வச்சு ரன் ஆகுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அடுத்து வர்ற 20 வருஷமோ 30 வருஷமோ உங்களுக்கு அமையும். ஸோ அதனால் இது வந்து ஜஸ்ட் இன்னொரு சஜஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரன் ஆகுங்க. பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறது என்னென்னா, உங்களோட பசங்களை காலேஜ் படிக்கும்போது வேலைக்கு அனுப்புங்க, அதாவது சைல்டு லேபர் ஆக்டெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. ஸோ அந்த ஏஜ் எல்லாமே, ஏஜ் லிமிட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனுப்புங்க. ஸோ ஏன் அப்படி அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ தே ஷுட் நோ வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயத்த டெய்லி ஒரு மனுஷன் வந்து ஃபேஸ் பண்ணுறான், ஒரு தனி மனுஷனாக இருக்கும்போது எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறான், எக்கனாமியோட வேல்யூ தெரியும். ஸோ ஒரு பொருள் நம்ம வாங்கும்போது அதுக்கு நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கோம் அப்படின்ற, சி ப்ராக்டிக்கலாக ஒரு நாலேஜ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜாபோ இல்லை சும்மா ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி நீங்கள் அனுப்புங்க. அது வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய், இதிலே நான் வந்து என் பையனை இப்போதைக்கு வந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும்
நான் அவனை வந்து இங்கேயே வேலை பார்றா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா, அங்கே போயிட்டு அவனை வந்து ஓனரோட பையன் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடாது. ஒரு எம்ப்ளாயி மாதிரியான விஷயங்களை அவன் தெரிஞ்சுக்கணும். அதான் உங்களால் ட்ரீட் பண்ணுறதுன்றது டிபெண்ட் பண்ணியோ. பட் அவனுக்கு வந்து எம்ப்ளாயி ஸ்டேஜிலேருந்து அவனுக்கு புரியணும். நம்ம மேலேருந்து கீழே போக முடியாது, கீழேருந்து தான் அவன் மேலே வர முடியும். ஸோ அதனால் அவன் வந்து எம்ப்ளாயி ஸ்டேஜில் இருந்து அவனுக்கு வந்து விஷயத்தை கொண்டு வாங்க, நாலேஜ் எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம். பட் இதெல்லாமே வந்து சைல்டு லேபர் அந்த ஆக்ட் எல்லாமே ப்ராப்பராக ரீட் பண்ணிவிட்டு அதில் எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த ஜாபோ இன்டர்ன்ஷிப்போ நீங்கள் வந்து அனுப்பலாம். ஸோ இந்த விஷயம் நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போதே செமஸ்டரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருங்க. ஒரு ஒரு செமஸ்டர்லேயும் ஒரு 15 நாள், 10 நாள், 1 மாதம்லாம் லீவ் இருந்துச்சுன்னா அந்த இதெல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம், உங்களுக்கு எந்த ஆர்கிடெக்சர் ஃபார்ம் தெரியுமோ அந்த தெரிஞ்ச ஆர்கிடெக்சர் ஃபார்ம்னாலும் சரி, இல்லை எனக்கு வந்து தெரியல அப்படின்னா டேரெக்டாக ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம், எந்த ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, ஏன்னா இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா நிறையா வரும். உங்கள் ஊர் இப்போ எக்ஸாம்பிள் சென்னை இருக்கீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் ஃபார்ம் சென்னை அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனால ஏகப்பட்ட இருக்கிற எல்லா ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ஸும் கூகுளில் வந்து வரும். ஸோ அதில் உங்களுக்கு அவங்களோட வெப்சைட் இருக்குது. ஸோ அது மூலிமா உங்களுக்கு அந்த அவங்களோருக்கு அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆர்கிடெக்சர் ஃபார்மை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ஃபார்மில் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி சீஃப் ஆர்கிடெக்டை பேசி இந்த மாதிரி நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன், நான் ஒரு 15 டேஸ் வந்து இன்டர்ன்ஷிப்பில் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதில் வந்து எல்லா செமஸ்டரும் நான் வருவேன் அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யாரும் வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கும்போது அவங்க சேலரி கொடுக்கறது கொடுக்காது. ஸோ இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்மை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து டிசைட் பண்ணாங்கன்னா கொடுப்பாங்க, இல்லை வேணான்னா வேணாம். பட் நீங்கள் சேலரி எதையுமே எதிர்பார்த்து அதை பண்ணாதீங்க. நீங்கள் நாலேஜ் மட்டும் எதிர்பார்த்து பண்ணுங்கள். அங்கே போயிட்டும் சும்மா வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நம்ம உட்காராமல் நம்ம வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி வந்து ஒரு ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படி கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் ரெகுலராக போக போக உங்களை கிளைண்ட் மீட்டிங்க்கெலாம் கூப்பிட்டு போவாங்க, சைட் விசிட்க்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற இனிஷியேட்டிவ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அவங்கவுங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 5 வருஷமும் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் காட்டலாம் அந்த இடத்துல. ஸோ இப்போ ஒரு ஹோமில் அவங்களை ஹையர் பண்ணுறாங்க, 5 வருஷம் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷராக அவங்களை ஹையர் பண்ணும்போது நீ இந்த சேலரி வந்து கேட்குற, நீ ஒரு சேலரி வந்து கோட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது, அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சேலரி வந்து கோட் பண்ணலாம். ஸோ அதை கோட் பண்ணும்போது அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும், நீ இந்த சேலரி கேட்குற பட் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா. ஸோ அந்த 5 வருஷத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்மில் ஒர்க் பண்ணும்போது இந்த செமஸ்டர் ஹாலிடேல இந்த ஒர்க் பண்ணேன், ஸோ இந்த செமஸ்டர் ஹாலிடேல இந்த ஒர்க் பண்ணேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக ஒரு ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல சேலரி உங்களுக்கு கேட்ட மாதிரி கிடைக்கும், இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு ஹையராக கிடைக்கும். இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் வந்து சொல்கிறது நிறைய இடத்துல வந்து தப்பாக கன்வே ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸ், இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜாப் அப்படின்ற விஷயத்தை முடிச்ச ஆர்கிடெக்ட்ஸால் அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா 5 வருஷம் படிச்சிருக்கீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. ஸோ அனலைஸ் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து பயம் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது அது தப்பான ஒரு டிசிஷனில் போய் முடியும். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று மட்டும்தான் ஜாப்னு கிடையாது, ஒரு ஃபார்மில் போய் ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் ஜாப்னு கிடையாது, நிறைய இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் வந்து ஹேண்ட்மேட் இன்விடேஷன் வந்து நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சி அது ஆர்கிடெக்ட்ஸோட வேலை அப்படின்னா அது டிசைனரோட வேலை தான். ஆர்கிடெக்ட்ஸ் ஆல்சோ டிசைனர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்கிடெக்சர் வந்து ஒரு பிஸ்னஸ் கோர்ஸ், அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஐடி மாதிரி ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இது கிடையாது. ஒரு 30% அதுதான், 70% பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸ் கோர்ஸ். ஸோ பிஸ்னஸ்க்கும் ஒரு எம்ப்ளாயி நம்ம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா எம்ப்ளாயிங்கும் போது நமக்கு வந்து ப்ராப்பராக ஷெடியூல் போட்ட மாதிரி ஒரு லைஃப் போகும். இந்த மந்த்து இந்த சேலரி நமக்கு வந்து ப்ராப்பராக நமக்கு கிடைக்கும், இந்த டேல கிடச்சிரும், இந்த மந்தில் இந்த டேல கிடச்சிரும் அப்படின்ற ரெகுலராக. பட் பிஸ்னஸில் அப்படி கிடையாது, கிடைக்கும் கிடைக்காமல் இருக்கும், அது டிபெண்ட் அப்பான் அவர் ஸ்கில்ஸ், நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சொன்ன மாதிரி இந்த 3 விஷயத்தை பொறுத்து தான் பிஸ்னஸில் நம்மளோட சேலரி இருக்குது. ஸோ இது ஒரு பிஸ்னஸ் கோர்ஸ் தான், 70% பிஸ்னஸ் கோர்ஸ். ஸோ அதனால தான் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது, ஸோ ஸ்டூடெண்ட்டை படிக்கும்போதே வேலையில் இருக்கிற கஷ்டத்தை புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது போக வந்து அவங்க புதுசாக ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் இது போக நீங்கள் புதுசாக ஏதாவது பண்ணுறீங்கன்னா அது தாராளமாக பண்ணுங்கள். ஆர்கிடெக்சரில் வந்து என்ன பண்ண, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் இனோவேஷன் கொண்டு வர்றாங்க, வெஹிக்கலில் இனோவேஷன் கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் வெஹிக்கலில் வந்து இனோவேஷன் கொண்டு வந்திருக்காங்க நிறையா, தமிழ்நாட்டில் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே இது நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இனோவேஷன்ஸ் எதுலனாலும் கொண்டு வாங்க. ஸோ உங்களுக்கு புதுசாக ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் விஷயமே தவிர, இந்த கோர்ஸ் படித்தோன்னே நம்ம வந்து 10,000 தான் சேலரி வாங்குவோம், 12,000 தான் சேலரி வாங்குவோம் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு டேர்ம் தான்,
பட் அதை தாண்டி இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் விஷயம் இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். தாண்டி வந்து எவ்வளவோ ஆர்கிடெக்ட்ஸ் எவ்வளவோ ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதெல்லாம் டவுட் இருக்குன்னா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பார்த்து இன்ஃபர்மேஷன்னா அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் பயப்படாதீங்க. ஸோ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் கோர்ஸ் எடுக்கலாமா வேணாமான்ற டிசிஷனில் இருக்காங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோவையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ்.